மானாமதுரை ஆனந்தவள்ளி அம்மன் கோயிலில் நடைபெற்ற ஆடித்தபசு விழாவில் விருக்ஷாபரூடராக காட்சி தந்தார் சோமநாதர் சுவாமி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்மன் கோயிலில் நடைபெற்று வரும் ஆடித்தபசு திருவிழாவில் செவ்வாய்க்கிழமை இரவு தபசு உற்சவம் நடைபெற்றது. சிவகங்கை தேவஸ்தான நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஆனந்தவள்ளி அம்மன் கோயிலில் ஆடித்தபசு திருவிழா கடந்த ஜூலை 31 முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 11th நாள் விழாவாக நடைபெற்ற தபசு உற்சவத்தை முன்னிட்டு ஆனந்தவள்ளி அம்மன் தபசு கோலத்தில் கோயில் மண்டபத்தில் எழுந்தருளினார். தீபாரதனை காட்டப்பட்டதும் அங்கிருந்து தபசு மண்டபத்திற்கு ஆனந்தவள்ளி அம்மன் புறப்பாடானார். அன்பின் பிரியாவிடை சமேதரான சோமநாதருக்கு பூஜைகள் நடைபெற்றதும் கோயிலில் இருந்து தபசு மண்டபத்தை நோக்கி வந்த சோமநாதர் சுவாமி அங்கு ஆனந்தவள்ளி அம்மனுக்கு விருக்ஷாபரூடராக காட்சி தந்தார். அதைத் தொடர்ந்து அம்மனுக்கும் சுவாமிக்கும் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் தபசு மண்டபத்தில் ஆனந்தவள்ளி அம்மன் தவக்கோலத்தை கலைத்து சர்வ அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தார். சோமநாத சுவாமியும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். திருமணமாகாத பெண்கள் திருமணம் வரம் வேண்டி அம்மனும் சுவாமியும் மாற்றிக்கொண்ட மாலைகளை வாங்கிச் சென்றனர்.